ஐந்து முறை நோபல் பரிசுக்காக பரிந்துரைக்கப்பட்டும் ஏன் மகாத்மா காந்திக்கு மட்டும் நோபல் பரிசு கொடுக்கப்படல? சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்க தூக்குல போடுறதுக்கு முன்னாடி அவரை தூக்குல போடுறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையுமே இல்லை அப்படின்னு சொன்னவரா நம்ம மகாத்மா காந்தி? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது, அவர் இருக்கிற இடம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்கள்கிட்ட காட்டி கொடுப்பேன் அப்படிங்கிற உறுதிமொழிய ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்தவரா மகாத்மா? வாமு சிதம்பரனாருடைய பணத்தை ஏமாத்தி கையிலேயே வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கொடுக்காம ஏமாத்தினவரா காந்திஜி? காந்தி கணக்குனா என்ன? சுதந்திர போராட்டத்துக்கு நடுவுல பெண்களை மையமா வச்சு சல்லாப காம களியாட்டத்துல திளைத்தவரையா மகாத்மா அப்படிங்கிற பேர்ல ரவீந்திரநாத் தாகூர் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு? இந்திய ரூபாயினுடைய மதிப்புல காந்தியினுடைய முகத்தை நம்ம வச்சதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? பேச துணியாத விஷயங்கள் எல்லாத்தையும் பேச போறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். எப்பா தென்னாப்பிரிக்காலலாம் இனவெறிக்கு எதிராக போராட்டம் பண்ணவர், நிறவெறிக்கு எதிராக போராட்டம் பண்ணவர். அங்கே மட்டும் கிடையாது, இந்தியாவிலையும் வந்து 1915 1947 சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏன் சாகர வரைக்குமே வந்து சுதந்திர போராட்டத்துக்காகவும் பெரிய அளவில் போராட்ட களத்தில் குதிச்சு உப்பு சத்தியாகிறகம் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட போராட்டங்களெல்லாம் நடத்தி அகிம்சை வழியில் நான் தான் இந்த நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறத முழுமையாக நம்பி மக்களையும் நம்ப வச்சவர்தான இந்த காந்தி. அப்படிப்பட்ட ஒருத்தர் நபருக்கு ஏன் நோபல் பரிசு கொடுக்க கூடாது அப்படின்னு தொடர்ந்து இந்தியர்கள் வலியுறுத்தினவர் பேரில் 1937 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 தடவை ஆங்கிலேயர்களாலேயே வந்து நார்வேல, அதாவது நம்ம இந்த நோபல் பரிசுலாம் கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் லெட்டரில் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த நார்வேல இருக்கக்கூடிய அந்த நோபல் பரிசு கமிட்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரிவினைவாதத்தை ஊக்குவிச்ச ஒருத்தருக்குலாம் நாங்கள் நோபல் பரிசு, அதுவும் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்க முடியாது அப்படின்னு. என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க, காந்தி எங்கே பிரிவினை ஏற்படுத்தினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து இந்த ரெண்டுமே வந்து ரெண்டு நாடு அப்படின்னு அறிவிக்கப்பட்டதுக்கு காரணமே காந்தி போட்ட கையெழுத்து தான். அதனால் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடை பிரிக்கிறதுக்கு வந்து ஒப்பந்தம் போட்டு அதில் கையெழுத்தப்பட்டவருக்கு நாங்கள் எப்படி வந்து நோபல் பரிசு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு 1947 அப்புறம் வந்து ரெக்கமெண்டேஷன் அப்படி புறக்கணித்தாங்க. சரி 1947 முன்னாடி அதுக்கு ஏன் நோபல் பரிசு கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த தலித் மக்களுக்காக இந்த திலக்ஸ் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் மூலிமா ₹1,32,00,000 வந்து பணம் வந்து காந்திஜி கைக்கு போச்சு. அவர் அதை தலித் மக்களுக்காக எப்படி செலவு பண்ணார், இல்லை செலவு தான் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எதுவுமே அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலை. ஏன்னா காந்திகிட்ட போய் கணக்கு கேட்குறது யார்? ஸோ அந்த மாதிரி தலித் மக்களுடைய பணம் அப்போ ₹1,32,00,000 அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பணம், அன்றைக்கி 1 ரூபா அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய 1,000 ரூபா மாதிரி. அப்போது அவ்வளோ ரூபா பணத்தை காந்தி என்ன பண்ணார் யாருக்குமே தெரியாது. ஆனால் இது எல்லாமே மோப்பம் முடித்த இந்த நோபல் பரிசு கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டவருக்கு நாங்கள் எப்படிங்க வந்து நோபல் பரிசு கொடுக்கறது அப்படின்னு வந்து கொடுக்காம விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா புத்தகங்கள்லாம் இருந்துச்சு. இது வந்து வெறுமனை நம்ம சொல்கிறது கிடையாது, த டார்க் சைட் ஆஃப் காந்தி அப்படிங்கிற ஒரு புத்தகம், அதுக்கப்புறம் காந்தி நேக்கட் ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாட் ஆடம்ஸ் எழுதின புத்தகம், இது எல்லாத்துலேயும் கிடைச்ச தரவுகள் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை பண்ணுறோம். அதுக்கப்புறம் காந்தியே ஒரு சுயசரிதையாக எழுதியிருக்காரு, அதில் அப்பட்டமான உண்மைகள்லாம் நிறையா இருக்குது, அதை பற்றி இன்னும் பேச போகிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி காந்தி வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொள்ளலாம், ஒருத்தனை கட்டி பிடிச்சும் கொள்ளலாம் அப்படிங்கிற வகையில் காந்தி வந்து கட்டி பிடிச்சி கொள்ளலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப வந்து விருப்பமான ஒரு நபர். ஏன்னா அவருக்கு ரொம்ப அந்த கட்டிப்பிடி வைத்தியங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால தானே என்னவோ கமலஹாசனுக்கும் இந்த கட்டிப்பிடி வைத்தியங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஹேராம்பலத்தில் வந்து கமலஹாசன் காந்தியை பெரிய அளவில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்பார். ஆனால் காந்தியினுடைய உண்மையான முகம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளையனை வெளியேறு உப்பு சத்தியாகிரகம் இதிலெல்லாம் வந்து வெறுமனை சட்டையே போடாமல் முன்னாடி நின்று போராட்ட களத்தில் குதித்தவர் தான். ஆனால் அவர் மேலே எந்த விதமான அடியுமே பட்டாமல் ஆங்கிலேயர்கள் பெரிய அளவில் அவரை பாதுகாத்ததோட ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல மக்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஸோ ஒன்று, ஒருத்தர் நம்மளை அடிக்காமல் இருக்கேன் அப்படின்னா அவன்கிட்ட முன்னாடியே நம்ம ஏதாவது பேசியிருக்கணும், இல்லை அப்படின்னா அவனை மேலே நம்ம மேலே பயம் இருக்கணும், இல்லை அப்படின்னா அவன் நமக்கு நண்பனாக இருக்கணும். காந்தி ஆங்கிலேயர்களை நண்பனாக பாவித்தாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையெல்லாம் சில பேர் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து காந்தியோட மேலே மட்டும் ஏன் அடிபடலை, மற்றவங்க மேலே மட்டும் எப்படி அடிபட்டது, மற்றவங்கலாம் சுதந்திர போராட்டத்துக்காக பயங்கரமாக அடி வாங்கினாங்க காந்தி மேலே மட்டும் அந்த அடி ஏன் உழுகலை, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை கேள்விகளாக முன்னிறுத்திக்கிட்டே இருக்காங்க.
இது எல்லாத்தையும் தாண்டி நோபல் பரிசு ஏன் கொடுக்கப்படலை அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்கான பதில் என்ன அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூர் மகாத்மா அப்படின்னு சொல்லி புகழ்ந்தாலும் 2014 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 பேருக்கு கொடுத்துருக்காங்க நோபல் பரிசு. அதில் அமெரிக்கான நோபல் பரிசு அன்னை தெரசாவுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் 5 முறை யார், நம்ம இந்தியர்களால் பரிந்துரைக்கப்படலை, ஆங்கிலேயர்களால் தான் வந்து காந்திக்கு வந்து நோபல் பரிசு கொடுங்கன்னு சொல்லி குதிச்சது இந்தியர்கள் கிடையாது. ஆங்கிலேயர்கள்னா எப்போ, இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே 5 முறை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களால் தான் காந்திக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கணும்னு பரிந்துரைச்சதே ஆங்கிலேயர்கள் தான். அப்போது காந்தி ஆங்கிலேயர்கள்ட்ட எவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்கார் பாருங்கள், அவ்வளோ நெருக்கமாக இருந்து நமக்காக சுதந்திரம் கொடுக்கறதுக்காக அவர் போராடியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு உத்தம காந்தியை பற்றி தொடர்ந்து பார்க்க போகிறோம். ரெண்டாவது, நோபல் பரிசுங்கிறது 5 முறை வந்து பரிந்துரைக்கப்பட்டும் அவருக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்த்துட்டோம்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பகத்சிங்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பாவம் சின்ன பையன், 23 வயசு தான். அவர் வந்து என்னத்தை போராடினாருன்னு தெரியல, பெருசாக அந்த நாட்டுக்காக என்னத்தை போராடினாரு, வஞ்சிகளை தழுவ வேண்டிய வாலிப வயதில் வாழ்க்கையை வளைத்து கயிற்றை முத்த விட்டவன் நான் எழுதினேன். அப்படிப்பட்ட ஒரு நபர் காந்தி கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த பகத்சிங் பகத்சிங் ஒரு பையன், பெரிய புரட்சியான அவங்கள சேர்ந்து ஒரு 3 பேர் மாட்டியிருக்காங்க, தூக்கில் போட்டுடலாமா அப்படின்னு வந்து, அது உங்கள் வேலை, நீங்கள் பார்க்குறதா பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாருக்கு உட்காந்து தெரிய உட்காந்து சுற்றிட்டே இருந்திருக்காரு. அப்போது காந்தி சொன்னாருன்னா யாருனாலும் கேட்பாங்க, முக்கியமாக வந்து நேரு ரொம்ப மதிப்பார் அவரை. உட்காந்து சிட்டிங்கில் உட்காந்துருக்காங்க, காது பக்கத்தில் ஒரு அம்மா வந்து சொல்லுது, அப்போ காந்திஜித்து பெண்கள் அதிகமாக இருப்பாங்க, அந்த அம்மா சொல்லுது வந்து, இந்த மாதிரி வந்து பகத்சிங்கை தூக்கில் போட போகிறாங்களாம், வந்து நமக்கு முன்னாடி தகவல் கிடச்சிது, தீர்ப்பு எழுத போகிறாங்க, என்ன சொல்லலாம், நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போது காந்தி சொல்கிறாரு, இன்றைக்கி நான் மௌன விரதம், நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு ஒரு சிட்டை எடுத்து எழுதி கொடுத்துட்டார். இந்த மளிகைக்காரங்க வந்து கமிஷன் சிட்டை எழுதி கொடுக்குற மாதிரி, அதெல்லாம் எதுவும் பேசாத ஓ அப்படின்னு பார்த்தா பகத்சிங்க்கு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. ஆனால் பகத்சிங் வந்து ரொம்ப தைரியமான ஆள், அவர் காந்தியோட ரெக்கமெண்டேஷன்லாம் எதிர்பார்க்கல. சிறைக்குள்ளே இருந்தே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 நூல்கள் எழுதுகிறாரு. அந்த 6 நூலில் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பேசு பொருளாக இருக்கக்கூடிய நூல்கள்லாம் இருக்குது. ரெண்டாவது, சில நூல்கள்லாம் வந்து வெளிவராத நூல்களும் இருக்குது, அவர் சில நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நூல்கள்லாம் வெளியில் வரலை. ரெண்டாவது, பகத்சிங்கை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு புரட்சியாளர், அகிம்சை அப்படிங்கிறது ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாலும் நான் ஒரு புரட்சியாளர்னு சொல்லிட்டு அந்த புரட்சியை நோக்கி வந்து பெரிய அளவில் இது பண்ணார். மிதவாதத்தால் வந்து சுதந்திரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீவிரமான வாதத்தை முன்னிலைப்படுத்தி நான் வந்து பெரிய அளவில் சுதந்திரத்தை வந்து கட்டி எழுப்புவேன் அப்படிங்கிறதுல பெரிய ஒரு விஷயமாக செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பகத்சிங்கை அன்னைக்கு வந்து அவர் சுதந்திர போராட்ட தியாகியவர். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை எழுதுனதை மக்கள்லாம் பொறுத்துக்க முடியாமல் ஒரு 600,000 பேர் கையெழுத்து போட்டு அனுப்புகிறாங்க, ஆங்கிலேயர்களுக்கு அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி வந்து அவரை தூக்கில் போட வேண்டாம் அப்படின்னு. சரி, காந்தி என்ன சொல்கிறாருன்னு கேட்டுவாங்கப்பா அப்படின்னு கேட்டால், நேருக்கும் காந்திக்கு இடையில் இதில் பெரிய ஃபைட்டே நடக்குது, வந்து பகத்சிங்கை தூக்கில் போட வேணாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் அதுக்கு காந்தி ஒன்றுமே சொல்லலை. அப்போது ஆங்கிலேயர்களே ஸ்ட்ரெயிட்டாக வராங்க, அவரை தூக்கில் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இவர் சொல்லிட்டாரு, எனக்கு அவரை தூக்கில் போடுறதுல எந்த விதமான ஆட்சேபனையுமே கிடையாது, அந்த பையன்தானே, போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஆட்சேபனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். காந்தி மட்டும் அன்றைக்கி ஓகேன்னு சொல்லியிருந்தாருனா, நாட் ஓகே சொல்லியிருந்தாருனா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பகத்சிங் வந்து பெரிய அளவில் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக இன்றைக்கி உருமாறி இருப்பார். ரெண்டாவது, இன்னமும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி நம்ம கொண்டாடுறோம், ஆனால் சுதந்திரம் வந்து யாரால் கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா காந்தியால் தான் கிடச்சிச்சுன்னு சொல்லுவோம். பகத்சிங்கால் கிடச்சிதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் பகத்சிங் தான் செத்து போயிட்டாரே. ஸோ பகத்சிங்கால் கிடச்சதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லை, ஏன்னா அவரை தான் தூக்கில் போட்டாங்களே. ஸோ ஒருத்தன் வளரும் போது வந்து பார்த்திங்கன்னா அவனை அடித்து உட்கார வைக்கிறது அப்படிங்கிறத தாண்டி அப்படிப்பட்ட ஒருத்தனுடைய தலையே இல்லாத அளவுக்கு பண்ணாங்க அந்த காலகட்டத்தில். தொடர்ந்து பகத்சிங்கே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருந்தார், நீ வந்து என்னை குற்றவாளின்னு சொல்கிற, அப்போது ஒரு அரசுக்கு எதிராக நான் வந்து இது பண்ணுறேன், அப்போது என்னுடைய நாட்டு சுதந்திரத்துக்காக இது பண்ணுறேன், நான் நீ என்னைய கைது பண்ணிட்டேன், அப்படி என்ன பண்ணணும், உன்னுடைய இராணுவத்தால் என்னையே சுட்டு கொல்லணும், அதை விட்டுட்டு எதுக்கு என்னை தூக்கிலெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க, அதுக்கு எதுக்கு என்னை தீர்ப்பு எழுதுற, என்னையே வந்து சுட்டு கொல்லு அப்படிங்கிறார். ஆனால் அதை கேட்காத ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்து தூக்கில் போடுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் மறைக்கப்பட்ட பக்கங்களாக இருந்தது, அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துகிட்டே இருந்தது. இது பகத்சிங்கோட கடை. அடுத்து
நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கூட வந்து இந்திய தேசிய இராணுவத்தையே கட்டமைச்சார். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களை எல்லாரையும் மையப்படுத்தி தொடர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு பெரிய அளவிலான ஒரு புரட்சிகரமான இயக்கமாக மாறி சுதந்திர போராட்டத்துக்கு பெரிய அளவில் வித்துட்டவர். ஆனால் மிதவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டோட்டலாக வந்து எதிர்த்தார். காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து டோட்டலாக வந்து ஆப்போசிட்டாக வந்து யோசித்தவர். ரெண்டாவது வங்கத்து ஒரு ஜாம்பவானவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா காந்திஜியோடையும் நெருக்கமாக இருந்தார், நேரு அவர்களோடையும் நெருக்கமாக இருந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நேரு, காந்திஜி, அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு இருந்தது. காந்தியும் நேருவும் க்ளோஸ் ஆகிட்டாங்க, நேதாஜியை கழட்டி விட்டாங்க. நேரு வந்து பார்த்திங்கன்னா காந்திஜி பக்கம் வந்து வலுவாக சப்போர்ட் இருந்ததுனால காந்தியை வச்சு தான் அடுத்து வந்து எல்லாமே நகரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு காந்தி பக்கம் போயிட்டார். நேதாஜி கழட்டி விடப்பட்டார். நேதாஜியை கழட்டி விட்டதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தொடர்ந்து அவர் அங்கே நம்ம நாட்டில் வந்து இருக்கிறத தாண்டி வெளிநாடுகளுக்கு போனால் தான் அங்கே இருக்கக்கூடிய சோர்ஸ் எல்லாம் ஒருங்கிணைச்சு நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளுடைய உதவியை போய் நாட போகிறார். அப்போ அந்த டயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் இங்கிருந்து நம்ம சிறைவாசத்துலேருந்து வீட்டு சிறையிலேருந்து தப்பிச்சு இங்கே ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் சிங்கப்பூர், அதுக்கப்புறம் வந்து ஜெர்மனில் போய் ஹிட்லரையும் போய் சந்தித்து நாசிப்படைகளை ஒருங்கிணைச்சு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறார். ஆனால் காந்தி இங்கே சத்தமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அகிம்சை முறையில் போராட்டம் பண்ணிகிட்ருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி காந்திகிட்ட வந்து கேட்குறாங்க ஆங்கிலேயர்கள், உங்களுக்கு நல்லா தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக அவர் இருக்கிற இடம் எனக்கு தெரியாது, தெரிஞ்சதுன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் காட்டி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பதிவு பண்ணுறதாக தான் காந்தியினுடைய சுயசரிதை வரலாறு சொல்லுது. இப்படி நேதாஜியையும் காட்டி கொடுக்க தயங்காதவரா காந்தி அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து எழுந்த வண்ணமாக தான் இருக்குது. சரி, நேதாஜி கிட்டேயும் இப்படி தான் நடந்திருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வ.உ. சிதம்பரனார் இருக்கார்ல, வ.உ. சிதம்பரம் பிள்ளை, செக்கிழுத்த செம்பல் அப்படிம்போம், கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு சொல்லுவோம், சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லுவோம், அவர்கிட்ட காந்தி என்ன மாதிரியான வேலைகள்லாம் காமிச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காந்தி கணக்கு, காந்தி கணக்குன்னு ஒன்று இருக்குது. எப்படி வந்து தலித் மாணவர்களுக்காகவும் தலித் மக்களுக்காகவும் கொடுத்த 1,32,00,000 ரூபாய்க்கு எந்த விதமான கணக்குமே காந்தி கொடுக்கலையோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வ.உ. சிதம்பரனாருக்கு தென்னாப்பிரிக்காவிலேருந்து அவருடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா 5,000 ரூபா கொடுத்துருந்தாங்க. அந்த பீரியடில் 5,000 ரூபாங்கிறது பெரிய விஷயம். வ.உ. சிதம்பரனார் வந்து சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பெரிய பணக்காரர். அவர் வந்து அவர்கிட்ட இல்லாத செல்வந்தமே இல்லை, பெரிய அளவில் செல்வந்தராக இருந்தார். நாட்டுக்காக 2 கப்பல் விட்டார் பெரிய அளவில். அது மூலிமா வந்து இந்தியாவில் வந்து பெரிய அளவில் புரட்சியை விதைச்சவர், வெள்ளையர்களை வெளியேற்றுறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தவர். அப்படிப்பட்டவருக்கு இந்தியர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னாச்சு அப்படின்னா, அந்த கப்பலை வந்து குறைஞ்ச விலைக்கு வந்து ஆங்கிலேயர்கள்ட்டே கொடுத்த வரலாறுலாம் இருக்குது. அது போல் அது தூக்கி வந்து காயிலாங்கடைக்கு போட்டிருந்தீங்கன்னா கூட நான் சந்தோஷப்பட்டுருப்பேன்டான்னு சொன்னவர் செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி. அப்படிப்பட்டவர் வந்து வறுமையில் வாடிக்கிட்டு இருக்காரு. சிறைக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் கையில் காசே இல்லை. அப்போ தென்னாப்பிரிக்காவிலேருந்து அவருடைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புகிறாங்க. அப்போது காசு அனுப்பும்போது அந்த காசு வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து திருட்டனான 1915-1948 சாகர வரைக்கும் காந்திஜி வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்ததுக்கப்புறம் அங்கே நல்லா நெருக்கமாக தான் இருந்தாங்க. தென்னாப்பிரிக்காவிலேருந்து ஃபண்டுலாம் வரும் அந்த பீரியடில். அப்போது அங்கேருந்து வந்தவருங்கிறதுனால இங்கே கொடுத்து விட்றாங்க அவர் போயிட்டு திரும்பி வரும்போது. அப்போ 5,000 ரூபா காசு கொடுத்து விட்றாங்க, அந்த ரூபாயை வந்து வ.உ.சிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காந்திஜி அவருக்கு கொடுக்கவே இல்லை. நிறையா கடித பரிமாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அந்த கடித பரிமாற்றத்தில் வந்து பெரிய அளவில் சொன்னது வந்து என்ன விஷயம் அப்படின்னா, கடைசியில் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லாமல் ஒரு 347 ரூபா வந்து கொடுக்குறாரு. ஏங்க இவ்வளோ தான் கொடுத்தாங்களா அவங்க அப்படின்னு கேட்கும்போது, வேணா நான் ஒரு அட்ரஸ் தரேன், அந்த அட்ரஸுக்கு நான் போஸ்ட் பண்ணி கேட்டு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போலக்கு, அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் பாக்ஸ் என்ன 6522 ஜோகன்ஸ்பர்க்கு தென்னாப்பிரிக்கா, இந்த அட்ரஸுக்கு நீ போஸ்ட் அனுப்பி கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அந்த பிரச்சனையை. இதுக்கு பேர் தான் காந்தி கணக்கும்பாங்க. காந்தி எந்த விஷயத்துலையுமே வந்து யாருக்கிட்டையும் சரியாக கணக்கு காட்டாதவர் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வ.உ.சி. எழுதிய கடிதங்கள்லேருந்து மிக தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் அது கடைசியில் முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்தே மாதரம் அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சுப்பார். அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப காந்தி தெளிவான ஆள் அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம 10ஆம் கிளாஸ்லேயும் 12ஆம் கிளாஸ்லேயும் ஏன் 1ஆம் கிளாஸ்லேருந்து காந்தியை பற்றி நம்ம ரொம்ப பெருமையாக படிச்சிருக்கோம். ஆனால் காந்தியினுடைய மறைக்கப்பட்ட பக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது தான். அதை காந்தியை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சுயசரிதையில் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காரு. அவரை பற்றி ரொம்ப படித்த ராமச்சந்திர குஹா அப்படின்னு சொல்லிட்டு அவர் 60 மூல நூல்கள்லேருந்து 1129 பக்கங்கள் கொண்ட தன்னோட புக்கை வந்து காந்தியினுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை எழுதியிருந்தார். அதெல்லாம் படிக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைக்கிருக்கிறன்னு சுற்றி வரும். ஏன் அப்படின்னா சுதந்திர போராட்டம் வந்து இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் வந்து காந்திஜி சத்தமே இல்லாமல் தன்னுடைய பிரம்மச்சரியத்தை வந்து தான் கூட இருந்த 7 பெண்கள் மூலியமாகவும், இன்னும் எத்தனையோ பெண்கள்லாம் அதெல்லாம் லிஸ்ட்லேயே வராது,
அந்த பெண்களோட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வந்து மேலாடையும் இல்லாத காந்தி தானே பார்த்துருக்கீங்க, கீழாடை இல்லாத காந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் அவரே பார்த்ததா வந்து அவரே தன்னுடைய சுயசரிதெல்லாம் எழுதியிருக்கார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெண்களோட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் தன்னோட பேத்தி அந்த பெண் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லேடியோட கூட வந்து பார்த்தீங்கன்னா நியூடாக வந்து இருந்ததா தன்னுடைய பிரம்மச்சரியத்தை சோதிக்கிறேன் அப்படின்னு. எப்படி சுதந்திர போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அவன் இங்கே செத்து போயிட்டு இருக்கான், ஆனால் காந்தி வந்து இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த நேரத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, இரவு நேரத்தில் எல்லாத்தையும் முக்கியத்துவம் கொடுத்து பெண்களோட இருந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவரே தன்னுடைய சுயசரிதையிலையும் தொடர்ந்து ராமச்சந்திர குஹாவுடைய புத்தகங்கள்லையும் சொல்லியிருப்பார். பெண்ணுரிமைக்காக இந்த பக்கம் வந்து பெரியார் எந்த அளவுக்கு குரல் கொடுத்துட்டு இருந்தாரோ அதே பெண்களை மையமாக வச்சு தன்னுடைய பிரம்மச்சரிய சோதனையை வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான் காந்தி. அதனால தான் பெரியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காந்தியை பெரிய அளவில் பிடிக்காது. சாகர வரைக்குமே வந்து காந்தி சுட்டு கொல்லப்படுற நாள் வரைக்குமே பெரியார் வந்து காந்தியை பெரிய அளவில் எதிர்த்தார். ஏன் அப்படின்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தெரியும். காங்கிரஸில் அந்த பீரியடில் இந்துத்துவாவும் பிராமணிய ஆதிக்கமும் பெரிய அளவில் இருந்தது. அதில் ஒரு விஷயம்தான் நம்ம மகாத்மா காந்தி. தொடர்ந்து காந்தியை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே ராமச்சந்திர குஹா அவர்கள் பிரித்து மேய்ஞ்சிருப்பார். இந்த 1129 புத்தகங்கள்லையும் ஒவ்வொரு புத்தகமே நீங்கள் ஒவ்வொரு தடவை படிக்கும்போது வந்து ஒரு புதிய புதிய புரிதல் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த பீரியட்களுக்கே அப்படியே கூட்டு போவாங்க. அதே நேரத்தில் காந்தியினுடைய அந்த சிந்தனை அப்படிங்கிறது பிரம்மச்சரியத்தை ஏன் அவர் ஃபாலோ பண்ணார் அப்படின்னா அந்த பீரியடில் கிறிஸ்டினாட்டியும் சமணத்தையும் பெரிய அளவில் ஏற்றுக்கிட்டவர் தான் காந்தி. ஸோ சமண சமயத்தில் இருந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சார். புலால் உண்ணாமை, ஆட்டுப்பாலையும் அந்த வேற என்ன வேர்க்கடலையும் சாப்பிட்டு தான் வந்து வாழ்ந்தார். ஆனால் அதை தாண்டி வந்து இந்த டெஸ்ட்டு எடுத்ததில் வந்து அவருக்கு பெரிய அளவிலான ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்து பெரிய அளவில் இன்ன வரைக்கும் வரலாற்றில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பாடப்புத்தகங்களை நம்ம படிச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. காந்தியை வந்து உப்பு சத்தியாகிரகம் நடத்தவர், அரையாடை வேந்தர் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் படிச்சிருக்குமே தவிர காந்தியினுடைய மறைக்கப்பட்ட வரலாறுங்கிறது நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் பெண்களுடைய ஹிஜாப் பண்ணுகிற விஷயத்தை கூட பேசியிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா ஆடைகள் ரொம்ப நெருக்கமாக இருக்குது, அவங்களுக்கு வந்து காற்று சரியாக வராது அப்படின்னு வந்து ஒரு பொது புத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பொது புத்தியை மையமாக வச்சு அவர் நிறையா விஷயங்களை பேசியிருப்பார். அதை பற்றி தீர்க்கமாக ஆராய்ஞ்சு ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னால் வந்து சிந்திக்கிறதுக்கு வந்து முடியாதப்போ அடுத்தவங்க சொல்கிறத மட்டுமே கேட்டுட்டு இருப்போம்ல, அந்த மாதிரியான காலகட்டத்தில் ரொம்ப பிடிக்கும் காந்தியினுடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து நமக்கு பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேராம் படம்லாம் வந்தது, கமல் கூட தூக்கி வச்சு கொண்டாடி இருந்தார். இப்போ அடுத்த 10 வருஷத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கமல் பெரிய அளவில் சிந்திப்பாருமாங்க. ஆனால் ஹேராமில் வந்து படத்தில் வந்து ஃபுல்லாக வந்து ராம் 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 ராம்னு ஓதி தள்ளியிருப்பார் கமல். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகங்கள்லாம் படிக்கும்போது காந்தியினுடைய மறைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க வரலாற்று ஆய்வாளர்கள். அதில் ஒருத்தர் தான் ராமச்சந்திர குஹா. ஸோ தொடர்ந்து காந்தியை பற்றின புத்தகங்கள் எல்லாத்தையும் படிக்கும்போது நமக்கு தெரிகிற விஷயங்கள், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கெட்ட பகுதியும் இருக்கும் நல்ல பகுதியும் இருக்கும். அந்த கெட்ட பகுதியை வந்து ஒருத்தர் மறைக்கிறதுக்கு விரும்பினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காந்தி தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்கவே விரும்பலை, எல்லாத்தையுமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தார். இந்த பக்கம் காந்தி நல்லவராக காமிச்சு இன்றைக்கி மகாத்மான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்திய ரூபாயில் வந்து அவரை வந்து நம்ம குடும்புறோம் வச்சு ஒருத்தட்ட கொடுத்து பண்டமாற்று முறைக்கோ வந்து மணி சேஞ்சுக்கோ வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய மகாத்மா அப்படின்னு சொல்கிறக்கூடிய விஷயத்தில் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் அப்படிங்கிற பேரில் எனக்கு காந்தியும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்தளவில் காந்தியினுடைய மறைக்கப்பட்ட வரலாறுங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. தொடர்ந்து காந்தியை பற்றி என்னுடைய புரிதல் இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு காந்தியை பற்றின புரிதல்கள் வேறு மாதிரி இருக்கலாம். ஏன்னா நீங்கள் நிறையா புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க, ஏன்னா அவர் எழுதின சுயசரிதியை படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் அவரை பற்றி மற்றவங்க எழுதின சுயசரிதியை படிச்சிருப்பீங்க. இது காந்தியை பற்றிய மகாத்மா பற்றிய என்னுடைய புரிதல். கடைசியாக முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா காந்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடித்தமான தலைவர் வந்து மகாத்மா காந்தி. அந்த வகையில் வந்து அவரை பற்றின புத்தகங்கள் நீங்களும் படிச்சிங்கன்னா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நான் படித்த புத்தகங்களை உங்கள்கிட்ட வாய் மூலியமாக சொல்லிட்டேன், நீங்கள் படித்த புத்தகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நானும் நிறைய விஷயங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.